நற்பவின் நற்பவின் நற்பவி. தென்னாடுடைய சிவனை போற்றி, எண்ணாட்ட வர்க்கம் இறைவா போற்றி. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லோரும் இன்பற்றிருப்பதுவே இல்லாமல் வேறொன்றர் என் பராபரமே. இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும். நற்பவி மேஜிக் பிகின் நவ், டிவைன் மேஜிக் பிகின் நவ், சர்க்குரு மேஜிக் பிகின் நவ், உல்ஃப் மேஜிக் பிகின் நவ், பிரேம்சந்த் நம்பிராஜன் மேஜிக் பிகின் நவ். கணக்கம்பட்டியாரும் அவருடைய அற்புதங்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. அவருடைய அற்புதங்களை பற்றி தான். சாமியை பற்றி நாம் வந்து நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அவருடைய இயற்பெயர் காளிமுத்து அப்படிங்கிறது தான். என்னை பின்பற்றக்கூடியவர்கள், என்னிடம் ஜோதிடம் பார்க்க வருபவர்களே, எனக்கு வந்து நான் வந்து முதல் முதலாக அனுப்பக்கூடிய இடம், அல்லது என்னுடைய பதிவுகளை பார்த்து அவர்கள் செல்லக்கூடிய இடம், நான் வந்து முகநூல்லேயே போட்டிருக்கிறது, என்னை பின்பற்றக்கூடியவர்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டிய இடம் கணக்கம்பட்டி. அப்படி முகம் தெரியாமல் என்னையே பார்த்துருக்க மாட்டார்கள், என்னிடம் பேசியிருக்க கூட மாட்டார்கள். ஆனாலும் கணக்கம்பட்டி போய் அவர்களுக்கு நேர்ந்த அனுபவங்களை பற்றி தான், அற்புதங்களை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இது மாதிரியான நிறையா அற்புதங்களை வந்து, ஐயா செய்த அற்புதங்களை நாம் நம்மளுடைய யூடியூப் தளத்தில் பார்ப்போம். அதாவது ரொம்ப கஷ்டத்தில் இருந்த ஒரு மனிதர், ஒரு நபர், நான் பெயரை தெரிவிக்க விரும்பவில்லை, பட் அவருடைய வாழ்க்கையில் ஐயா நிகழ்த்திய அற்புதங்களை பற்றி தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். சென்ற குரு பூஜை இல்லாமல் அதற்கு முன்றைய குரு பூஜை, இப்போ மார்ச் மாதத்தில் ஐயாவோட குரு பூஜை நடந்தது, அதுக்கு முந்தைய குரு பூஜை. அப்போல்லாம் வந்து லாக்டவுன் அந்த மாதிரியான நேரத்தில் அந்த குரு பூஜை நடந்த பொழுது என்னுடைய பதிவை பார்த்து அந்த குரு பூஜைக்கு அந்த நபர் சென்றிருக்கின்றார். அந்த குரு பூஜைக்கு போக ஆரம்பித்த பிறகு, அதாவது கஷ்டம், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு அவர் வேறு வழி இல்லாமல் ரொம்ப நொந்து நொம்பலப்பட்டு ஏதாவது வழி கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தப்போ நம்முடைய பதிவுகள் அவருடைய கண்ணில் பட்டு, கர்மவினை தீர்க்கும் கணக்கம்பட்டின்னு நான் ஒரு பெரிய பதிவு எழுதியிருந்தேன், அது என்னுடைய அனுபவங்களை எழுதியிருந்தேன். அதை பார்த்துட்டு அவர் கணக்கம்பட்டிக்கு குரு பூஜைக்கு போயிருக்காரு. போயிட்டு வந்து தன்னால் இயன்ற உடல் உழைப்பை அங்கே செய்திருக்கின்றார். அதாவது அன்னதான கூடத்தில் போய் காய்கறி வெட்டுறது, இந்த மாதிரியான இது. ஏன்னா அவருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடாத ஒரு நிகழ்வு, அந்த மாதிரியான வாழ்வாசாவை போராட்ட மாதிரியான ஒரு பிரச்சனை, தப்பிக்கவே முடியாத சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரியான இது. அப்போ வந்து இதெல்லாமே அவர் எனக்கு தனிப்பட்ட முறையில் பதிவு செய்த ஒரு விஷயம். என்னுடைய பதிவை பார்த்து நான் வந்து வேறு சில விஷயங்களுக்கு ஜோதிட ரீதியாக போட்ட இதெல்லாம் பார்த்து இவர் அங்கே போய் அந்த நம்ம சொல்லாமலே வந்து அந்த பரிகாரங்களாக செய்யாமல் தன்னுடைய ஆத்மார்த்தமாக திருப்தியாக தன்னை சுத்தப்படுத்துதல் மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அங்கே கணக்கம்பட்டியில் போய் பண்ணியிருக்கார். அதாவது அந்த அன்னதான கூடத்தில் இருக்கக்கூடிய வேலைகளை இழுத்து போட்டு செய்யக்கூடியதும் சரி, அரிசி மூட்டைகளை வந்து எடுத்துக்கொண்டு போய் வந்து ஸ்டோர் ரூம்லேயும் அன்னதான கூடத்துலேயும் வைக்கிறதும் சரி, அதுவும் ஒன்று ரெண்டு மூட்டைலாம் இல்லை, அன்றைய நாள் மட்டுமே 50 மூட்டையெல்லாம் வந்து தூக்கிட்டு போய் வச்சதாக அவர் சொன்னார். 25 கிலோ மூட்டை, 50 மூட்டையெல்லாம் சர்வசாதாரணமாக தூக்குறதுங்கிறது வந்து நம்மளால் ஒரு 5 மூட்டையோ 10 மூட்டையோ ஓகே, 50 மூட்டை அப்படிங்கிறப்போ அதுக்கு வந்து தனி சக்தி வேண்டும். அது என்ன வந்து பகவான் கொடுத்த வரம் தான். ஏன்னா அவருக்கு அவ்வளவு பாரங்கள் சுமைகள் இருந்திருக்கிறதுனால தான் 50 மூட்டை தூக்க வேண்டியதாக இருக்குது. பகவானோட இதில் வந்து அவர் மூட்டைசாமி, அழுக்கு மூட்டை சித்தர் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, நம்முடைய அழுக்குகளை அவர் வாங்கி கொள்கின்றார். இதுதான் விஷயம். ஒரு யாரோ ஒருத்தவங்க வந்து இன்றைய நம்மளுடைய கணக்கம்பட்டி குரூப்பில் வந்து ஒரு இதை போட்டிருந்தாங்க, அழுக்கு மூட்டை சுத்தர்னு சொல்கிறாங்களே, அதனால் வந்து சாமிக்கு வந்து அழுக்கு தான் ரொம்ப பிடிக்கும்னா அழுக்கு ட்ரெஸ்ஸை கொண்டு போய் கொடுக்கலாமா அப்படின்னு. எப்படி இப்படி எல்லாமே முட்டாள்தரமான யோசனைகள் வருதுன்னே தெரியல.
அழுக்குன்னா அந்த அழுக்கு கிடையாது, மனிதர்களுடைய கர்ம அழுக்குகள், மனிதர்களுடைய பாவங்கள் அப்படிதான் சொல்லணும். ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து நமக்காக வந்து ரத்தம் சிந்தினார் அப்படின்னா அது என்ன, அந்த பாவங்கள் வந்து அவருடைய உடம்பிலிருந்து இரத்தமாக வெளியேறுகிறது, அது எல்லாருக்காகவும் நான் வாங்கிக் கொள்கின்றேன் அப்படிங்கிறது தான். அதுக்காக நம்ம போய் ரத்தத்தை அறுத்து கொடுக்கணுமா அப்படிங்கிறது மாதிரி கிடையாது. புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அங்கே என்ன வந்து சொல்கின்றார்கள் என்றுதான் அர்த்தம். அழுக்கு முட்டை சுத்தர்னா அழுக்கு துணியெல்லாம் கொண்டு போய் அவருக்கு கொடுக்குறது அப்படின்லாம் இப்படிலாம் வந்து யார் திருச்சி விடுறாங்க. இதை வந்து ஒருத்தர் சொன்னாராம், அவருக்கு அழுக்கு துணினா ரொம்ப பிடிக்கும், அழுக்கு துணியை கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு. இதை வந்து ஒரு பதிவாக போட்டு அழுக்கு துணியை கொண்டு போய் கொடுக்கலாமா, இது சரியா பிள்ளை தவறா, உங்களுக்கு அழுக்கு துணியை கொண்டு வந்து கொடுத்தா எப்படி இருக்கும், உங்கள் வீட்டில் வந்து நல்ல துணியை கொடுக்குறாங்களா அழுக்கு துணியை கொடுக்குறாங்களா, எப்படி வந்து, அதாவது யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடக்கூடாது. நமக்குன்னு சுய அறிவுன்னு ஆறாம் அறிவு காமன் சென்ஸ்னு ஒன்று இருக்குது. காமன் சென்ஸை யூஸ் பண்ணலைன்னா நமக்கு புத்தி வந்து நல்ல புத்தி இல்லை, கக்கூஸ் புத்தி மாதிரி தான். யாராவது எதையாவது ஒன்று சொன்னால் அப்படியே நம்புறதுங்கிறது வந்து என்ன மாதிரியான புத்தி, அது கக்கூஸ் புத்தின்னு சொல்ல வேண்டியது இருக்கும். அப்படியெல்லாம் எண்ணங்கள் அதை வந்து, அப்போ நம்ம வந்து நமக்குன்னு சுய புத்திங்கிறதே இல்லைங்கிறது தான் அர்த்தம். சில பேருக்கு சுய புத்தியும் இருக்காது, சொல் புத்தியும் இருக்காது. இன்றைக்கு இந்த மாதிரியான பதிவுகளை வந்து ஒரு பொதுத்தளத்தில் போட்டு அழுக்கு துணியை கொண்டு போய் சாமிக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறதே வந்து ஒரு நல்ல இதானதே கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த மனிதர் வந்து அவருடைய கதைக்கு வருவோம். அவர் அங்கே வந்து அந்த குரு பூஜையில் வந்து எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்த நபராக இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அங்கே சாப்பிட்ட எச்சில் இலைகளை எடுத்திருக்கின்றார். இதெல்லாம் அவர் சொன்னது. ஏன்னா வந்து இன்றைக்கே வந்து அவர் மிகப்பெரிய அளவில் ஒரு செல்வந்தராக மாறியிருக்கின்றார். அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சரி, ஒவ்வொரு அமாவாசைக்கும் சரி, கணக்கம்பட்டிக்கு போய் தன் நன்றி கண்டரை செலுத்துகின்றார். அது ஒரு ஒரு வருஷத்துலேயே வந்து கிட்டத்தட்ட 50 லட்சம் கடன் அவரை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. அன்னைக்கு வந்து அவர் வந்து தன் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டு தான் அவர் அப்படி திரிந்த நேரத்தில் நம்முடைய பதிவுகள் கண்ணில் பட்டு அதற்கப்புறம் அங்கே போய் இது எல்லாமே வந்து அவர் தனிப்பட்ட முறையில் நமக்கு தெரிவித்த ஒரு நிகழ்வு சம்பவம் கதை. ஆனால் கட்டுக்கதையோ இட்டுக்கதையோ கிடையாது, இது உண்மையில் நடந்த ஒரு நிகழ்வு தான். அது எனக்கும் அவருக்கும் சாமிக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அதை போட்டு நம்ம விளம்பரப்படுத்துறதுக்கோ இல்லை வந்து அதை வச்சு நம்ம காசு சம்பாதிக்கிறதுக்கோ இந்த விஷயத்தை சொல்லலை. இங்கே வந்து நம்பிக்கை அவருக்காக தோணியிருக்கு, அவராக போய் செய்திருக்கின்றார், அவர் அதன் பலன்களை அனுபவித்திருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேருக்கு அவர் வந்து சாமி பேரில் அன்னதானம் பண்ணுகிறார். அவருடைய ஊரிலேயே அவர் வந்து சாமியோட பேரில் அன்னதானங்கள் செய்கிறார், நிறைய பேருக்கு உதவிகள் செய்கிறார். 50 லட்சம் கடனை அடைக்கிற அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு உத்வேகமும் ஒரு மிகப்பெரிய சக்தியும், அது வந்து சாமி கொடுத்த வரம் தான். ஸோ சாமியை முழுசாக நம்பணும். அங்கே வந்து சரணாகதி தத்துவங்கிறது தான் ரொம்ப மிக முக்கியமானது. அந்த இடத்துல வந்து நாம் எந்த காரணத்தை கொண்டும் வந்து அந்த செகண்ட் தாட்டுங்கிறதே வரக்கூடாது, சந்தேகங்களே வரக்கூடாது. சாமி பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப வந்து க்ளோஸ் டு ஹார்ட்டாக அவர்கிட்ட யார் அணுகுகிறீர்களோ, க்ளோஸ் டு ஹார்ட்னால் நம்ம பிள்ளைக்கிட்ட நம்ம எவ்வளோ பாசமாக இருப்போம், நம்முடைய பெட்ராஃப்கிட்ட நம்ம எவ்வளோ அன்பாக இருப்போம், நம்முடைய அப்பா அம்மாக்கிட்ட நம்ம எவ்வளோ மதிப்பும் மரியாதையமாக இருப்போம். அவர் வந்து மாதா பிதா குரு தெய்வம் அனைத்தும் சேர்ந்த உருவம் தான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு குழந்தையாகவும் இருப்பார், தாத்தாவாக இருப்பார், அப்பாவாக இருப்பார், அம்மாவாக இருப்பார், நண்பனாக இருப்பார். நிறைய பேர் அவரை நண்பர்களாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அவரெலாம் வந்து மிகப்பெரிய வழிகாட்டி நமக்கு. ஒவ்வொரு தடவையும் நான் துவண்டு போகும் பொழுதெல்லாம் நான் இருக்கிற நீ எதுக்கு கவலைப்படுற அப்படிங்கிற மாதிரி தான் நிகழ்வுகள், அந்த மாதிரியான பேரிடரான நிகழ்வுகள்லாம் என் வாழ்க்கையில் வந்து என்னை நிறைய சோதிச்சிருக்கு. நிறையா சோதனைகளான காலகட்டத்தில் எல்லாமே சாமிகிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். நான் சோர்ந்து போவது அப்படிங்கிறது எல்லாமே இப்பொழுதெல்லாம் அந்த மனநிலைக்குள் போகிறதே கிடையாது.
மனசே சரியில்லை, ஒரு துகாரமான நிகழ்வு நம்மை நோக்கி வந்தாலும் அதெல்லாம் இதுவும் கடந்து போகும், சாமி பார்த்துக்குவார், கணக்கமிட்டியார் பார்த்துக்குவார் அப்படிங்கிற எண்ணங்கள் உதித்து விட்டதுனாலே போதும். நாம் அதை நினச்சி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால தான் நிறையா புலம்புகின்றோம், நிறையா கஷ்டப்படுகின்றோம், நிறையா வந்து வேதனைப்படுறோம். உண்மையிலே வந்து சாமி நம்ம கூட இருக்காரு, நம்ம பக்கத்துலேயே இருக்காரு, நம்ம கூடவே இருக்காருன்னா நம்ம எங்கேயும் போகணுங்கிற அவசியமே இருக்காது. சாமி வந்து நம்ம நெஞ்சுக்குள் வைத்திருக்க வேண்டும், நம் மனதிற்குள் வைத்துக்கொள்ள வேண்டும், நம்முடைய பார்வையில் வைத்திருக்க வேண்டும், நம்முடைய பேச்சில் வைத்திருக்க வேண்டும், நம்முடைய சுவாசத்தில் வைத்திருக்க வேண்டும், நம்முடைய மூளையில் வைத்திருக்க வேண்டும், இரத்தத்தில் வைத்திருக்க வேண்டும், நம் உடல் பொருள் ஆவி அனைத்திலுமே சாமி இருக்கிறாருன்னு நினைக்க வேண்டும். அப்படி நீங்கள் நினைக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் அதன் பிறகு வந்து உங்களுடைய வாழ்க்கையே வேறு மாதிரியானதாக மாறும். நான் வந்து 108 பௌர்ணமி தொடர்ந்து போனால் உங்களுக்கு வந்து நல்லது அப்படின்னு போட்டிருந்தேன். ஆனால் வந்து அதில் பாருங்கள், ஒரு சில நெகட்டிவ் பீப்புள் என்ன 9 ஆகும், இதெல்லாம் முடியுமா அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து பெண்களால் எப்படி போக முடியும் அந்த மாதிரியான சில கால சூழ்நிலைகளால் செல்ல முடியாதே அப்படின்னுலாம் வந்து அதுக்கான விமர்சனங்கள் வந்திருந்தது. அதாவது திருவண்ணாமலைக்கு வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து போகக்கூடிய ஆட்கள் எல்லாமே இன்றும் இருக்கின்றார்கள். சதுரகுரிக்கு தன் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து போகக்கூடிய ஆட்கள் இருக்கின்றார்கள். பொதிகை மலைக்கு தன் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து போகக்கூடிய ஆட்கள் எல்லாமே இருக்கின்றார்கள். 9 அப்படின்னா அது அப்படித்தான் தெரியும், 9 தானே, 108 பௌர்ணமி தானே. சாமி நினச்சா நம்மளை கூட்டு போவார்னு நினைக்கணும். இதில் வந்து இந்த உடல் சார்ந்த கழிவுகள் நீங்கள் கூடியது தான் அந்த மாதவிடாய் சம்மந்தப்பட்டது, அது அந்த பௌர்ணமியில் தான் வரும்னுலாம் நினச்சாதான் அந்த இது. அப்படியே நாளுமே நீங்கள் ஆல்டர்னேட்டாக வந்து இது பண்ணிக்க வேண்டியதான், அமாவாசையை தேர்ந்தெடுக்க வேண்டியதான். இந்த இடத்துல வந்து 108 தடவை அப்படிங்கிறது தான் தொடர்ந்து அப்படிங்கிறது தான் அர்த்தமே தவிர, தொடர்ந்து போக முடியவில்லை என்றாலும் பரவாயில்ல, 108 டைம்ஸ் அங்கே நீங்கள் போய் பாருங்கள். கவுண்டிங்கில் நீங்கள் அமாவாசை வச்சுக்கலாம், பௌர்ணமி வச்சுக்கலாம், இல்லை சோ அண்ட் சோ 108 டைம்ஸ், அது தொடர்ந்து 108 தடவை கூட போகலாமே. நான் வந்து சொல்லியிருக்கேன்னா அதில் வந்து ஏதோ ஒரு உள்ளுணர்வு சார்ந்த விஷயம்தான், எனக்கு வந்து அது தோன்றியது. இப்படிலாம் நிறைய பேர் போயிட்டு தான் இருக்கிறாங்க, போகாமல்லாம் இல்லை. நாம் வந்து போகிறதுக்கான வழியை தான் பார்க்கணுமே தவிர தடைக்கான வழிகளை பார்க்கக்கூடாது. 9 ஆகுமே, மென்சஸ் டைம் வந்தால் என்ன பண்ணுறது, இதெல்லாம் நெகட்டிவ் பீப்புள் திங்க் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஏன்னா வந்து தடங்கல்களை பற்றிய எண்ணங்கள் நமக்கு எதிர்த்து வர வேண்டும். சாமி நினச்சிட்டோம், சாமி கூட்டு போவார், அவர் அழைச்சிருக்காரு, அவருடைய சன்னிதானத்துக்கு நம்ம போகிறோம், கண்டிப்பாக என்னால் முடியும். அது என்னால் முடியுங்கிறதே நான் வந்து அவர் மீது உள்ள நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன். நான் மனிதனாக இருந்து என்னால் முடியும் என்கின்ற ஒரு தலைக்கணத்துலேயோ ஆணவத்திலேயோ சொல்லலை. சாமி தான் என்னை அழைச்சிட்டு போகிறார், சாமி எனக்குள்ளே இருக்கார், அவர் என்னை கூட்டு போவார், என்னால் கண்டிப்பாக அவரின் அருள் இருந்ததுனால் பரிபூர்ண அருள் இருக்கும் பொழுது நான் கண்டிப்பாக போய் சேர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்க வேண்டும். அதுதான் வந்து பாசிட்டிவ் ஸ்பிரிட் அப்படிங்கிறது. இயற்கையோடு சேர்ந்து இயற்கையாக பகவானின் மீது உள்ள பக்தியால் அது கண்டிப்பாக பரிபூர்ணமாகும். என்னால் எங்கே முடியும், 9 ஆகுமே, 108 பௌர்ணமின்னா 1 12 பௌர்ணமி தானே, அப்போ எவ்வளவு வருஷம் போகணும். இப்படியெல்லாம் எண்ணங்கள் வந்ததுன்னா அது எங்கிருந்து சித்தியாகுவதற்கு, இப்படி தான் வந்து நாம் நெகட்டிவ் சைடான நெகட்டிவ் பாத்தை பற்றி திங்க் பண்ணக்கூடாது. ஸோ அந்த நபர் வந்து அந்த இடத்துக்கு நம்பிக்கையோடு போனார், 50 கடன் இருக்குது, இங்கே போனால் சரியாகுமா, இங்கே போயிட்டு வந்தவுடனே சரியாகுமா அப்படி மட்டும் அவர் நினைக்கல, அது அங்கே போனதில் வந்து அவருக்கு கிடைத்தது வந்து ஒரு தன்னம்பிக்கை, சாமி மீது கொண்ட அபாரமான பக்தி, அபாரமான ஆற்றல். அவருக்கு அங்கே ஏதோ வந்து ஒன்று புலப்பட்டிருக்கின்றது, சாமியோட காட்சி கிடைத்திருக்கலாம், சாமியே அவருக்கு வந்து ஏதாவது கனவில் வந்து சொல்லியிருக்கலாம், நான் இருக்கேன், நீ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இன்றைக்கி நிறைய பேர் அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்கின்றார்கள், கனவில் வந்தார், தரிசனம் கொடுத்தாரு, நேரில் வந்தார், அதை கொடுத்தாரு, இதை கொடுத்தாரு, அப்படி பண்ணார், இப்படி பண்ணார். உங்களுடைய கனவுகளில் வரக்கூடியதுக்கு நீங்கள் தான் அர்த்தங்கள் தேட வேண்டும். அடுத்தவன்ட்ட போய் கேட்டால் அவன் 1000 அர்த்தம் சொல்லுவான், அவனுக்கு என்ன தோணுதோ அதை தான் சொல்லுவான். அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து தெய்வ ரகசியங்கள் மாதிரியான விஷயம்.
சீல் எல்லாத்தையுமே பப்ளிக்கில் போய் போட்டு நாம் வந்து நம்மை நாமே தரம் தாழ்த்தி கொள்ளக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கணக்கம்பட்டியார் கனவுல வந்தார் அப்படிங்கிறது அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஆனால் பார்க்குற எல்லாருக்கும் அதே தான் இருக்கும்னு கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான எண்ணங்கள் கிடையாது. இவனுக்கு மட்டும் கிடைச்சிருச்சா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களும் உண்டு. இவன் மட்டும்தான் பார்த்தானா அப்படின்னு நம்மளை விமர்சிக்கக்கூடிய ஆட்களும் உண்டு. சில விஷயங்களை கடவுள் தரிசனமோ அல்லது தெய்வ தரிசனமோ அல்லது சில மிக முக்கியமான விஷயங்களை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடாது. சாமியே வந்து சொல்லியிருக்காரு, என்கிட்ட படித்ததை நீ வெளியில் போய் சொல்லாத அப்படின்னு. என்கிட்ட படித்தது அப்படின்னா என்ன? அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் சிலது வந்து ரொம்ப ரகசியமான விஷயங்களாக இருக்கும். அதை நம்ம போட்டு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடாது என்பது தான் அதற்குரிய அர்த்தம். அவருக்கும் உங்களுக்குமான நடுவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இன்னொரு மனிதர்களுக்கு அது புரியாது. அதனால் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்களை வந்து பப்ளிக்கில் போடுறது ஓகே, உங்களுடைய அனுபவங்களே எழுதலாம். ஆனால் வந்து சில விஷயங்கள் கடவுள் காட்சி அப்படிங்கிறது அந்த இமேஜுங்கிறதே வந்து சில ஊன கண்ணுக்கெல்லாம் தெரியாது, நாண கண்ணுக்கு மட்டுமே தெரியும். அவங்களுக்கு அதோட அதை விமர்சிக்கும் போது அவர் உங்களுடைய நம்பிக்கையும் கொள்கின்றார், அது மட்டும் இல்லாமல் கடவுள் மீது இருக்கக்கூடிய பக்தியும் கொள்கின்ற மாதிரியான அர்த்தமாகிவிடும். எனவே எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனகம்பட்டியார் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நிறைய மாற்றங்களை தரக்கூடிய மகான். என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, நான் நிறையா வந்து ஒவ்வொரு நிகழ்வுகளும் சரி, ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சரி, ஒவ்வொரு நொடியும் சரி அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பேன். என்னை பற்றிய விமர்சனங்கள் நிறைய வரும், அது வரவேற்கத்தக்க ஒன்று தான். விமர்சனங்கள் இல்லாமல் எந்த கலைஞனும் இல்லை, எந்த தலைவனும் இல்லை, எந்த நடிகரும் இல்லை. வளர்ந்து வரக்கூடியவர்கள் எல்லோருமே விமர்சனங்களை தான் சந்திப்பார்கள். அது எல்லாமே அவர்களுக்கு ஒரு படிக்கட்டு தான், அதை மிதித்து மேலே போயிட்டே இருக்கணும். ஐயையோ என்ன அப்படி சொல்கிறானே, ஐயையோ என்னை இப்படி சொல்கிறானேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம விமர்சிக்கிறதுனால தான் அவங்க வந்து பிரபலமாவாங்க. அப்படி தான், ஏன்னா அவனால் வந்து தனித்திறமையாக வளர முடியாது. அவனால் வந்து யாராக இருந்தாலும் சரி, நம்ம விமர்சிக்கக்கூடிய ஆட்களால் அவனுக்கு பொறாமையால் தான் விமர்சிப்பார்கள். அவர்களோட திறமையால் அவர்கள் வளர்ந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். இப்போ வந்து ஒரு தலைவனை வந்து விமர்சிக்கிறதுனால இவன் யார் வந்து இவனை வந்து விமர்சிக்கிறான்னு நம்ம ஒரு பார்வை பார்ப்போம் அல்லவா, அதுதான் அவர்களுக்கு வளர்ச்சியாக அவர்கள் கருதுகிறார்கள். உண்மையில் அது வந்து வீழ்ச்சியாக கூடியது. யார் ஒருவரை நாம் விமர்சனம் செய்தாலும், யார் ஒருவரை நாம் வந்து காயப்படுத்தினாலும் நமக்கு அடுத்ததாக கத்தி குத்தோ காயமோ எதுவுமோ தயாராக இருக்கின்றது என்றுதான் அர்த்தம். உண்மையில் ஒருத்தரை நமக்கு பிடிக்கல அப்படின்னா துஷ்டனை கண்டா தூர விலகிப்போ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க வேண்டும். நாம் அவர்களை பேசுவதால் ஏதாவது சுய இன்பம் அடைவது போன்ற மாதிரியான ஒரு விஷயம்தான். அதைத்தான் நிறைய பேர் இப்போலாம் வந்து முகநூலில் கூட அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியெல்லாம் செய்வதால் அவர்களுக்கு அது இன்பமாக இருப்பது போன்ற ஒன்று. அதெல்லாம் வந்து எந்த இன்பமும் கிடையாது, அது உண்மையிலே துன்பத்தை வரவேற்கக்கூடிய ஒன்று தான். துன்பம்தான் அதிகமாக கிடைக்கும். விமர்சனம் பண்ணுவதால் யாரும் வந்து குறைந்து போய் விடுகிறார்களா? அவர்களுடைய கிராஃபே வந்து அதிகம்தான் ஆகும். ஏன் அப்படி? அவர்களுடைய கர்மாவை விமர்சிக்கக்கூடியவர்கள் வாங்கி கொண்டே இருப்பார்கள். ஸோ கர்மா அப்படிங்கிற அந்த ப்ராசஸே வந்து இங்கே நிறைய பேர்வருக்கு புரிவதே கிடையாது. கர்மாங்கிறது வந்து இட்ஸ் அ வாஸ்ட் சப்ஜெக்ட். அது வந்து நிறைய பேர் வந்து கர்மா அப்படின்னா என்னன்னே தெரியாத நபர்கள் தான் இங்கே அதிகம். ஒரு தப்பு பண்ணால் அதற்கு வினைங்கிறது செயல் அப்படிங்கிறது ஆகுமா ஆகாதாங்கிறதே தெரியாமலே செய்வார்கள். யார் பார்க்க போகிறான்னு நம்ம செய்யக்கூடிய தப்பு தான் வந்து நாளைக்கு நமக்கு பெரிய அளவில் பிரச்சனையை கொடுக்கும். அது வேறு விதத்தில் பூதாகரமாக வெடிக்கும். சாமியை பொறுத்த வரைக்கும் சாமியை வழிபடக்கூடியவர்கள் எந்த காலகட்டத்திலும் தன்னுடைய பொறுமையை இழக்கக்கூடாது, சகிப்புத்தன்மையுடன் வாழ வேண்டும். சாமியை வழிபடுறது அப்படிங்கிறது வந்து கூட்டத்தில் போய் தான் வந்து இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பௌர்ணமிக்கு போகலாம், அமாவாசைக்கு போகலாம், புனர்பூசத்துக்கு போகலாம், சாதாரண நாளில் கூட போகலாம். கூட்டம் இல்லாத நாட்களில் போகுங்கள். அதுதான் வந்து என்ன அப்படின்னா உங்களால் நிம்மதியாக சாமி கும்பிட முடியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கனகம்பட்டியில் பௌர்ணமியில் போய் தரிசனம் பார்க்குறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு அதிசயமான நிகழ்வாகத்தான் இருக்கின்றது.
இல்லை அமாவாசையிலையும் சரி பௌர்ணமிலையும் சரி அவ்வளவு கூட்டம் வர ஆரம்பித்து விட்டது. இப்போ நீங்கள் வந்து நாலும் கோலும் நலிந்தோருக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன, நாள் பார்க்க வேண்டாம், நட்சத்திரம் பார்க்க வேண்டாம், அன்றைக்கி என்ன கிரகநிலை இருக்குதுன்னு பார்க்க வேண்டாம். நலிந்தோருக்கு அப்படின்னா கஷ்டப்படுகிறவர்களுக்கு வந்து எந்த நாளையும் பார்க்க தேவையில்லை, நேரடியாக வந்து அந்த இடம் தெரிஞ்சிடுச்சுன்னா உடனே ஓடி போயிடணும். எனக்கு டிக்கெட் கிடைக்கல, எனக்கு அது கிடைக்கல, எனக்கு இது கிடைக்கல, என்ன அவர் இன்னும் கூப்பிடல, என்ன அவரும் இன்னும் கூப்பிடல அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாதி பேர் இருக்காங்க. அது என்ன ஒரு வருஷமாவா இல்லை பல வருஷமாவா, அது நமக்கு நாமே சொல்லிக்கக்கூடிய ஆறுதல். இங்கே போனாதான் நம்ம வாழ்க்கை மாறும்னு சாமியோட வீடியோவோ அல்லது புகைப்படமோ அல்லது அவர் சொல்லக்கூடிய சர்க்குருவின் குரலோ உன்னை அங்கே அழைப்பதற்கு வரக்கூடிய மெசேஜ் அல்லது உனக்கு சொல்லக்கூடிய மெசேஜ். நானெல்லாம் அப்படித்தான் பார்ப்பது உண்டு, என்னை பின்பற்றக்கூடியவர்கள் அப்படித்தான் பார்க்கின்றார்கள். எனக்கே சொன்ன மாதிரி இருக்குது இந்த மெசேஜ், எனக்கே சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்னா என்னது அர்த்தம், அது ஆம் அப்படித்தான். அப்போ அந்த இடத்துல வந்து சாமி வந்து நம்மை அழைக்கின்றார் என்று தான் அர்த்தம். அதை நாம் உணராமல் எனக்கு இன்னும் அழைப்பு வரல, எனக்கு இன்னும் அழைப்பு வரலன்னா வி ஆர் ரிஜெக்டிங் இட், அதை உதாசீனப்படுத்துகிற மாதிரியான இதுதான். நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், எனக்கு டிக்கெட்டு கிடைக்கல, என்கிட்ட பைசா சுத்தமாக இல்லை, இதெல்லாம் வந்து லூசர்ஸ் ஆல்வேஸ் டெல் ரீசன்ஸ், வின்னர்ஸ் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட் தி ரிசல்ட்ஸ். அதாவது ஆட தெரியாதவனுக்கு தெருக்கோணலாம், நொண்டி குதிரைக்கு 100 சாக்காம், அதை மாதிரி தான் சாக்குப்போக்கு சொல்வதெல்லாம் வந்து சாமியை கும்பிட்றதுக்கு நம்ம சாக்குப்போக்கு சொல்கிறோமா, அந்த இடம்தான் உன்னுடைய வாழ்க்கையின் அஸ்திவாரம். உனக்கு ஒரு செடி போல துளிர்க்கக்கூடியது, பட்டு போன மரங்கள் எல்லாமே துளிர்த்து வரக்கூடிய இடம். பட்டு போன மரங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கை தான், அப்படித்தான் வந்து என்னுடைய வாழ்க்கையெல்லாம் பிரகாசமாக ஆயிருக்கின்றது. இன்றைக்கி வந்து என்னை வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பித்திருக்கிறது என்றால் அது பகவான் நமக்கு அளித்த பிச்சை தான். நம்ம வந்து அதற்காகத்தான் வந்து இன்றைக்கு வரைக்கும் நன்றி கிடணோடு யாருனாலும் சரி அங்கே போய் வந்து விடிவு காலமே வரலை அப்படின்னா அது நம்முடைய மனம் சார்ந்த பிரச்சனை. நாம் அங்கே போயும் நம்முடைய எண்ணங்கள் சரியில்லை அப்படிங்கிறது தான் விஷயம். நிறைய பேர் அங்கேயே வந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கே வந்து ஏறப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அந்த கர்ம வினை வந்து அங்கே ரொம்ப தாக்கமானதாக இருக்கின்றது என்று தான் அர்த்தம். இங்கே வந்து சாமியை பிளேம் பண்ணுறதோ இல்லை அந்த இடத்தை பிளேம் பண்ணுறதோ இல்லை வேறு எதையும் குற்றம் சாட்டுவதோ அது நமக்கு நாமே என்ன சொல்கிறது, கொல்லிக்கட்டை எடுத்து மண்டையில் சொரிஞ்சிக்கிற மாதிரி தான். எல்லாவற்றுக்கும் ஒரு டைம் ஃப்ரேம்னு ஒன்று இருக்குது. எல்லாருமே என்ன நினப்பாங்க, ஓனை உடனே சரியாகணும், அடுத்த நாளே எனக்கு வந்து லட்ச லட்சமாக கொட்டணும், அடுத்த நாளே என் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடணும், 20 வருஷம் நடந்த கேஸு அடுத்த நாளே சரியாயிடணும். நடைமுறை சிக்கல்ங்கிறது நிறையா இருக்குது, ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாம் என்றைக்காவது யோசிக்கவே மாட்டோம். என்ன இப்போ ராமசாமிகள் மாதிரி தான் எல்லாருமே இருக்கிறது, ஏன்னா இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் லைஃபான ஒரு இது, ஆர்டர் பண்ணால் ஜொமேட்டோவில் வந்துடணும், ஆர்டர் பண்ணால் ஸ்விக்கியில் வந்துடணும், கணக்கம்பட்டிக்கு போனால் என் பிரச்சனை உடனே சால்வ் ஆயிடணும். இந்த எண்ணத்துடன் நாம் சென்றோம் என்றாலே அதிலே ப்ராசஸ் டிலே ஆக தான் செய்யும். நீ என்கிட்டே நீ போட்டு பார்க்குறியா, நீ வா 50 தடவை வா 100 தடவை வா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து நம்பிக்கை என்பது அங்கே போக வேண்டிய விஷயம் மட்டும்தான் நம்முடைய இது, அது சரி செய்யக்கூடியது அந்த டைம் ஃப்ரேம்ங்கிறது அதெல்லாமே நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சில பேர்லாம் வந்து எப்படிலாம் வந்து வேண்டுதல் அல்லது ஒரு கழுத்து மேலே கத்தி வைக்கிற மாதிரி தான் கேட்குறது, எனக்கு அடுத்த மாதத்துக்குள்ளே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், அதுக்கு சாமி நீ தான் எனக்கு இது பண்ணணும், எனக்கு அடுத்த மாதத்துக்குள்ளே 50 லட்சம் வரணும், சாமி நீ தான் எனக்கு அதுக்கு வந்து கணக்கம்பட்டியே தான் எனக்கு வந்து இது பண்ணணும், எனக்கு அடுத்த மாதத்துக்குள்ளே வந்து கல்யாணம் ஆயிடணும் நடக்கும். ஆனால் வந்து நம்ம அடுத்த மாதத்துக்குள்ளன்னு ஒரு எதுக்கு வந்து ஒரு இது வைக்கணும், எனக்கு கல்யாணத்தை நடத்தி கொடுக்குறது உன்னோட பொறுப்பு, அது நாளைக்கே நடக்கலாம் நாளானைக்கு நடக்கலாம், ஆனால் பிரபஞ்சத்துட்டையோ இல்லை மாதிரி இந்த மாதிரியான சித்தர்கள்டையோ டைம் ஃப்ரேம்ங்கிறத நாம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. எனக்கு 1 வருஷத்துக்குள்ளே நான் வீடு கட்டிடணும், உழைக்காமலே வீடு கட்டணும்,
அப்படிங்கிற மாதிரியான தாட் ப்ராசஸ்லாம் தயவுசெய்து வந்து எந்த சித்தர்கிட்டையும் எந்த தெய்வத்திட்டையும் யார்கிட்டையுமே வைக்காதீங்க. உழைப்பு இல்லாமல் எந்த விதமான இதுவுமே யாருமே செய்ய மாட்டாங்க. சித்தர்கள் வழிபாடு ஆகட்டும், மகான்கள் வழிபாடு ஆகட்டும், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நம்ம பூர்வ புண்ணியத்தை அதிகரிக்கக்கூடியது. ஒரு மகானை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்குன்னா நம்ம பூர்வத்தில் ஏதோ அவர்களோட தொடர்பில் இருப்போம். ஒரு மகானை பற்றிய விஷயங்கள் நமக்கு புலப்படுது அப்படின்னா அதை பற்றின இது நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் சரி, வாட்ஸ்அப்பில் பார்த்தாலும் சரி, எங்கேயா போஸ்டரில் பார்த்தாலும் சரி, யாராவது வந்து அதை பற்றி பேசுகிறாங்க, நான் கணங்கப்பட்டி போகிறேன், அங்கே வந்து எனக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு அது ஒரு அழைப்பு, நம்ம அவர் கூப்பிடுறாருன்னு அர்த்தம். அழைப்புன்னா வந்து கனவுல வந்து எனக்கு கூப்பிட்டாதான் நான் வருவேன்னு உட்காந்துட்டு இருந்தா நீ வந்து விட்டதை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான இதுதான் படம் வரும் அப்படின்னு மல்லாக்கப்படுத்திக்கிட்டு என்ன கனவு காணுங்கள், எனக்கு வந்து இது அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்களில் இருக்கிற மாதிரியான இதுதான், அதெல்லாம் மாயை தான். அந்த மாயையெல்லாம் உடைத்து விட வேண்டும். நம்முடைய மாயை நாம் தான் உடைக்க வேண்டும், இல்லைன்னா இந்த சமூகம் உடைக்கும், இங்குள்ள நபர்கள் உடைப்பார்கள். ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் வந்து கனவு கண்டு கொண்டே இருக்கின்றார்கள். அது வந்து மாயக்கனவு, அப்படி கிடையாது. நிஜத்தில் வாழ வேண்டும். கனவு காண்கிறது தப்பு கிடையாது, பட் ஆனால் வந்து அந்த கனவை நனவாக்கக்கூடிய அளவுக்கு நாம் நம்முடைய உழைப்பை போட வேண்டும். எனக்கு நிறைய கனவுகள், நல்ல கனவுகள் நான் காண்பதுண்டு, பகல்லையும் காண்பதுண்டு, இரவுலையும் காண்பதுண்டு, நான் உருவப்படுத்துவதுண்டு, விஷுவலைஸ் பண்ணுறது உண்டு. இப்போ நைனிடால் போகணுன்னு நான் நினச்சேன், நடந்தது. நான் இங்கே போக வேண்டும் அங்கே போக வேண்டும் என்று நினைத்தால் நடக்கின்றது. நமக்கு வந்து இடம் வாங்கணும் என்று நினைத்தால் அது நடக்கின்றது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாவற்றுக்குமே நமக்கு வந்து கிடைக்கும். பிரபஞ்சம்ங்கிறது நமக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்கின்றது. கணக்கம்பட்டி யாரும் வாரி வழங்கக்கூடிய ஞான வள்ளல் தான், சத்குரு தான் அவர். ஆனால் நம்முடைய விஷயங்கள் என்னென்னா, பாதி பேர் வந்து என்னென்னா ஒரு பொருள் சார்ந்த ஒரு பற்றோடையே அங்கே போகிறது அப்படிங்கிறது தான், அது ஒரு அந்த ஆட்டிடியூட் சரி கிடையாது. பணத்திற்காகவும் நம்முடைய தேவைகளுக்காகவும் பகவானை பார்க்குது அப்படிங்கிறது வந்து இந்த பகவான் இல்லை, எந்த பகவானிடமும் பணம் சார்ந்தோ பொருள் சார்ந்தோ போவதுங்கிறது மிகவும் மோசமான ஒரு எண்ணங்கள் தான். அந்த செயல்கள் வந்து ஒரு கட்டத்தில் நமக்கு நாமே ஆப்படித்து கொள்வது போன்ற விஷயங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ எப்பொழுதும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள், இப்போ இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசக்கூடிய வீடியோவாக இருக்குது. நிதானமாக இதை பாருங்கள், சும்மா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு ஓடிடாதீங்க. இதில் நிறையா செய்திகளை என் மூலமாக பகவான் சொல்லியிருக்கின்றாருன்னு நாம் நினச்சிக்கலாம். இல்லை பகவானை பற்றிய ஒரு சாதாரண பக்தனாக நான் சொல்லியிருக்கின்றேன் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இதில் அவ்வளவு உயர்ந்த விஷயங்கள் இருக்கின்றது. ஏன்னா வந்து நான் வந்து எதையும் பேசி வச்சுட்டு, இல்லை வந்து துண்டு சீட்டில் எழுதி வச்சுட்டோ, இல்லை வந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்தோ, இல்லை ரிகர்சல் பார்த்துட்டு வந்தோ, இல்லை ஒரு நடிப்புத்தன்மையோட எதையுமே வந்து நான் சொல்லவே இல்லை. எனக்கு வந்து இங்கே தோணுது இங்கே தோணுது, அதுதான் வந்து டெலிவர் ஆகுது. அது வந்து ஒரு ஃப்ளோவில் வருது. அது அது இறையாற்றலின் அருள் தான் நான் நினைக்கிறேன். கணக்கம்பட்டியாரோட மகிமையும் தான், அதையும் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து பேச்சில், உடல், பொருள், ஆவில் எல்லாவற்றிலும் சாமியை கொண்டு வந்தீங்கன்னா போதும், உங்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட நல்ல மாற்றங்கள் நிகழும். நம்ம வந்து யாரையும் வந்து போய் தரக்குறைவாக பேசுகிறதோ, அல்ல சண்டை போடுறதோ, அல்ல சளித்தனம் பண்ணுறதோ, அல்ல ஒரு நபரை நம்ம தாழ்த்தி தான் நம் வாழ வேண்டும் என்கின்ற எந்த விதமான தாட் ப்ராசஸும் வச்சுக்காமல் நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய வேலையை பார்த்து கொண்டு போவது தான் வந்து மிகச்சிறந்த ஒரு பரிகாரமும் கூட. எல்லாமே எல்லாவற்றையும் கடந்து செல்ல வேண்டும். இன்பம், துன்பம், பணம், பணம் இல்லாத தன்மை, கடன், இது எல்லாமே கடந்து போகக்கூடியது தான். இறையாற்றலின் அடைதல் என்று சொல்லப்படக்கூடியது மட்டுமே நித்தியத்துவம், பூர்ணத்துவம். கணக்கம்பட்டியாரோட கலந்து விடுதல் அப்படிங்கிறது தான் நம்முடைய மிக முக்கியமான ஒரு கோலாக இருக்கணும், ஆம்பிஷனாக இருக்கணும், நம்முடைய குறிக்கோளாக இருக்கணும். பணம் எல்லாமே வந்து நிரந்தரம் கிடையாது, பொருள் எல்லாமே நிரந்தரம் கிடையாது. காரு, பங்களா,
நகை நட்டு புகழ், புகழுமே நிரந்தரம் கிடையாது, இகழ்ச்சியுமே நிகழ்ந்தரம் கிடையாது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றது. இதையெல்லாம் உணர்க, தெளிக, புரிக. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.